இந்த செம்பத்து சீரியல் இப்போது தொடர்ந்து விறுவிறுப்பாக ஓடிட்டு வந்துட்டுருக்கு. அதை மக்கள் எல்லாரும் ரொம்பவே விரும்பி பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செம்பத்து சீரியலோட கதைக்களமும் இந்த செம்பத்து சீரியல் நடிக்கிற கதாபாத்திரங்கள் தான். இப்போது இந்த செம்பத்து சீரியல் தொடர்ந்து டிஆர்பி ரேட்டிங்கில் நம்பர் ஒன் இடத்துல இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த செம்பத்து சீரியலை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் இந்த செம்பத்து சீரியல் எல்லா தமிழ் சீரியல்களையும் அடித்து தூக்கிட்டு டிஆர்பி ரேட்டிங்கில் நம்பர் ஒன் இடத்துல இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த செம்பத்து சீரியலோட டைரக்டர் மாறதுனால இந்த செம்பத்து சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் செகண்ட் இடத்துல வந்தாங்க. இந்த செம்பத்து சீரியல்ல 8:31 காட்சி ஒன்று இடம்பெற்றுச்சு. அதை இவங்க 2 வாரமாக ஒளிபரப்பு பண்ணிட்டே இருந்தாங்க. மக்கள் எல்லாரும் அந்த காட்சி எப்போ வரும் அப்படின்னு ரொம்பவே விறுவிறுப்பாக பார்த்துட்டு வந்துக்கிருந்தாங்க. ஆனால் இந்த காட்சி வந்து கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி தான் ஒளிபரப்பாச்சு. அதுக்கப்புறம் இந்த செம்பத்து சீரியல்ல பார்வதி தொடர்ந்து படுத்த படுக்கையாக இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செம்பத்து சீரியல நடந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்வதி கீழே வந்துட்டா தான் அவங்களுக்கு காலில் காயம் பட்டிருக்கு. அதனால அவங்களால எழுந்து நடக்க முடியாது. அப்படிப்பட்ட காட்சிகளை வச்சா அந்த காலில் காயம் பட்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு அப்படிங்கறனால இந்த செம்பத்து சீலோட கதைக்கிறத கொஞ்சம் மாற்றி அமைச்சு இப்போ தொடர்ந்து பார்வதி படுத்த படுக்கையா இருக்கிற காட்சியை அமைச்சிருக்காரு டைரக்டர். இந்த செம்பத்து சீல் நடிக்கிற காட்சியை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுல 3 நாட்களுக்கு முன்னாடி செம்பருத்தி பார்வதிக்கு காய்ச்சல் ஏற்பட்டு இருந்துச்சு. அதனால செம்பருத்தி பார்வதி தொடர்ந்து படுத்த படுக்கையா இருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்வதிக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த செம்பத்து சீல் நடிக்கிற பார்வதிக்கு சீரியல்ல மட்டும் இல்லாம நிஜத்திலயுமே ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அந்த ஒரு காட்சியை தான் உண்மையாவே இப்போ ஒளிபரப்பு செஞ்சுட்டு வர்றாங்க ஜீத்தம். இந்த செம்பத்து சீரியல் நடிக்கிற பார்வதிக்கு காலில் ஏற்பட்ட காயம் சரியாக 1 வாரம் ஆகும் அப்படின்னும், அதனால இந்த 1 வாரத்துக்கு இந்த ஹாஸ்பிட்டல் சீன் தான் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த செம்பத்து சீரியல் நடிக்கிற கார்த்திக் ரசிகர்கள்ட்ட என்ன வேண்டுகோள் விடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பத்து சீலன் நடிக்கிற பார்வதிக்காக எல்லாரும் ப்ரே பண்ணிக்கணும் அப்படின்னும், அவங்க விரைவில் குணமடைஞ்சு மீண்டும் இந்த செம்பத்து சீலன் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செம்பத்து சீலில் பார்வதிக்கு ஏற்பட்ட விபத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம